வாழ்க வளமுடன் பழைய பேப்பரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய பேப்பரி சேனல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு இரண்டு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு தான் சொல்லலாம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஊட ஊட அடிக்கடி நம்மளுக்கு வந்து தமிழகத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படி பேயில் வந்து சிலவங்களுக்கு வந்து சலதோஷம் ரொம்ப பிடிக்கும், சம்மந்தமே இல்லாமல் காய்ச்சல் அடிக்கும், கை கால் வலி, மூட்டு வலி, நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு சோர்வோடு நம்ம வந்து இருப்போம். இதற்கு வந்து நம்ம வந்து அடிக்கடி செய்து சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் முடக்கத்தான். இந்த முடக்கத்தான் மூலிகையினுடைய இலையை எடுத்து நம்ம எப்படி ரசம் வைக்கிறோமோ, பூடு, மிளகு, சீரகம், மஞ்சள் எல்லாம் வந்து இயற்கையாகவே நம்ம வந்து அரைச்சி வைக்கணும். இப்போ வந்து ரசப்பொடிலாம் வந்து இன்றைக்கி வந்து சர்வசா நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது, அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. நம்ம வந்து முனமறியாத மஞ்சள் எடுக்கணும், நல்ல காரமான மிளகு எடுக்கணும், நல்ல ரசத்துக்கு வைக்கக்கூடிய பூண்டு எடுக்கணும், சீரகம் இதெல்லாம் எடுத்து நல்லா அரைத்து எப்படி ரசம் வைக்கிறோமோ அதோடு இந்த இலையை ஒரு 10 இலை அளவுக்கு எடுத்து அதோடு சேர்த்து அரைச்சிடணும். அரைச்சி நீங்கள் ரசம் வைத்து கொதிக்க வைத்து நீங்கள் வந்து சாதாரணமாக அந்த ரசத்தை குடித்தாலும் சரி, நீங்கள் சாதத்தோடு பிணைந்து சாப்பிட்டாலும் சரி, ஏதாவது ஒரு வழியில் நம்மளுடைய உடம்பில் இந்த முடக்கத்தான் இலையினுடைய ரசத்தையும் பயன்படுத்தி நம்ம வந்து சாப்பிட்டால் நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியும். இந்த மாதிரி சலதோஷம், சளி, இருமல், கைகால் வலி, மூட்டு வலி, உடல் வந்து ரொம்ப சோர்வோடு இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேலிப்பருத்தி. வேலிப்பருத்தி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியலை, நம்மளுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப நோஞ்சான ரொம்ப ஒரு உணர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த வேலிப்பருத்தியினுடைய இலையை ஒரு 2 இலையை எடுத்து கசக்கி சுத்தமான தேனில் போட்டு குழப்பி அந்த குழந்தைக்கு அடிக்கடி நம்ம கொடுத்து வந்தோம் அப்படின்னா குழந்தை வந்து நல்லா மீறி நல்லா வந்து ஒரு ஹெல்த்தோடு வரும். நம்மளுடைய குழந்தை வந்து எப்படி நோஞ்சானாக இருந்தாலும் நல்லா வந்து மீறி ஹெல்த்தோடு வரும் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.